உள்ள வாங்க. ம் போங்க. என்னை ஐயா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரெண்டு மூணு நாள் இருக்க வச்சு திரும்ப பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுட்டீங்க, ரொம்ப நன்றி. என்ன எதுக்காக நீ நன்றி எல்லாம் சொல்றீங்க? இது எங்களோட கடமை. வடிவு, நீ அண்ணிக்கு துணையா இங்கே இரு. சரிங்க அக்கா, நான் உங்களுக்கு துணையா இங்கே இருக்கேன். வேண்டாம் வடிவு, நான் தனியா இருந்துக்குவேன். இல்லக்கா, நீங்க தனியா வீட்டுல எப்படி? பரவாயில்ல வடிவு, அவங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், அதான் சொல்றேன். சரிக்கா. எங்கடா இங்க வந்தீங்க? நாங்க வருவோம் தெரிஞ்சு ஆர்த்தி எடுக்க வந்தீங்களா, இல்ல இன்னொரு வெடிகுண்டு இந்த வீட்டுல வீசிட்டு போலான்னு வந்தீங்களா? அத்த ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படா பேச சொல்ற? ஆள் இல்லாத வீட்டுக்கு வேற எதுக்கு வந்தீங்க? அத்த, ஊர்க்காரங்க எல்லாம் தீவெட்டி அருவா கம்பு கத்தின்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள பொந்தி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தீ வைக்கிற முடிவோட வந்துட்டாங்க. நல்ல வேளை இந்த தம்பிங்க வந்தாங்க, ஊர்க்காரங்களை தடுத்து என்னையும் இந்த வீட்டையும் காப்பாத்தினாங்க. இங்க இருந்தா என் உயிருக்கு ஆபத்து வரும்னு ஐயா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கலவரம் அடங்கி ஊர் அமைதியான பிறகு என்னை இங்க விட்டுட்டு போக வந்திருக்காங்க. ஏச்சி வாய் மொறி. ஏய், எங்க வீட்டு பொம்பளைங்க மேல உனக்கு என்னடா அக்கற? அதா, நீங்க தான் எங்களை விரோதியா பாக்குறீங்க, ஆனா நாங்க அப்படி இல்ல. ஐயா ஜெயில இருந்தா கூட உங்க வீட்டு பொம்பளைக்கு ஆபத்து வந்துட கூடாதுன்னு சொன்னாரு, அதனாலதான் அண்ணியை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். ஏண்டி, ஊர்ல எவன் கூப்பிட்டாலும் போயிடுவியா அண்ணா? நீ மனுஷனா என்ன பேசுற? நீ நான் பங்காளிய, நான் செத்தா நீ மீசி எடுக்கணும், நீ செத்தா நான் மீசி எடுக்கணும். வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசு. ஏய், யார பாத்திரம் அளந்து பேசுன்னு சொல்ற? என் வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்றியா? நீங்க பங்காளி இல்ல, பகையாளிங்க. முன்ன அவங்கள எதுவும் பண்ணாதீங்க, என்ன வேணா அடிச்சிட்டு போங்க. இந்த தம்பிங்க மேல கை வைக்காதீங்க. எல்லாம் உன்னால வந்ததுரி, நீ எதுக்கடி அவங்க வீட்டுக்கு போன? ஊர்க்காரங்க உன்ன அடிச்சு கொன்னிருந்தாங்கன்னா உன் பொணத்தை நடு வீட்டுல வச்சு கும்பிட்டுருப்பேன்டி. எங்க மான மரியாதையில காத்துல பறக்க விட்டுட்டு எந்த வீட்டுக்கு போக கூடாதோ அந்த வீட்டுல போய் விருந்தா சாப்பிட்டுட்டு வந்திருக்க. உன்னை எதால அடிச்சா தகுண்டி? உன் குடுமை எடுத்து தெருவுல இதுக்கு மேல இவங்க மேல கைய வச்சுங்க, அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். இவ யாரு, நீங்க யாருடா? இவ மேல உங்களுக்கு அப்படி என்னடா அக்கறை? பெருமா, எங்க பெரியய்யா செஞ்சு வச்ச கல்யாணம், இவங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் எங்களுக்கும் பங்கு இருக்கு. எந்த நேரத்தை கல்யாணம் பண்ணி வச்சாரா? இன்னும் எனக்கே கல்யாணம் ஆகல, பெரியய்யா கல்யாணம் பண்ணி வச்சாரு. இங்க பாருங்க, இவங்க கஷ்டப்பட்டா எங்க பெரியய்யா ஆத்மா சாந்தி கிடையாது. இவங்க மேல தூசு படக்கூடாது, பார்த்து நடந்துக்குங்க. வாங்க போலாம். வித்தாரக்கள்ளி விறகு பொறுக்க போனாளா? கத்தாழ முள்ளு கொத்தோட தச்சிச்சா. முழிக்கிறத பாரு, திருட்டு முழி. கொஞ்ச நாள்ல உன்னை தொலைச்சு தலை முழுகிறேன்டி.
போடு. உட்கார்ரா, பாத்து உட்காரு. ஆத்தா, எனக்கு ரொம்ப பசிக்குது ஆத்தா. பிரியாணி திங்கணும் ஆத்தா, எடுத்து கொடு ஆத்தா. ஏய், பொட்டலத்தை நீ தானே எடுத்துட்டு வந்த, எடுத்து திங்க வேண்டியதானே. இந்த ஆத்தா. ஏய், ஏன் நிக்கிற, போய் தண்ணி கொண்டு வா போ. இந்தாங்க அண்ணே. அண்ணே இந்தாங்க. என்ன பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கோழி பிரியாணி. கோழி பிரியாணியா? சீக்கிரம் பிரிக்க முடியுதா? எவ்வளோ பெருசா சுத்தி அண்ணி. இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு ஒரு பட்டல பத்தாது. ஆத்தா, அண்ணி பத்னியா இருக்காங்க. டேய், அவ ஐயா வீட்ல நல்லா பால் நெய்மா தின்னுப்பா. உடம்புல கொழுப்பு நல்லா ஏறி இருக்கும். ஒரு மாசம் பட்னி கிடந்தாலும் அவ தாங்குவா. நீ தின்னுடா. ஆத்தா, 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 பால் வலிக்குது. ஆத்தா, பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு ஆத்தா. அடிபட்டுது, அடிபட்டுது, தொண்டையில அடிபடணும். முழுங்க முடியல. ஏய், என்னடி பார்த்துட்டு இருக்க? எப்பா மகா, அந்த முட்டையை கொஞ்சம் குடுறா. ரொம்ப நன்றிடா. ஏய், இதெல்லாம் எடுத்துட்டு போய் போடு போ. இதையும் சேர்த்து சுத்து. ஆமா, Thank you.
வாங்கப்பா. ஐயா என்னடா தனத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதை ஏன் கேட்குறீங்க? பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? மனுஷனுங்களா அவங்க, விட்டா கடிச்சு கொதறி துப்பிடுவானுங்க போல இருக்கு. பிள்ளைங்க ரெண்டு பேரும் தீக்குச்சியில உரசுனா ஆத்தாக்காரி தீவட்டியிலேயே உரசுவா போல இருக்கு. மனுஷனுங்களை மதிக்க தெரியாத காட்டுவாசிங்க. ஏண்டா என்னடா ஆச்சு? அதை ஏமா கேக்குற, நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த ஆவுடையாத்தாளுக்கு எப்படி பேசணும்னு ஒரு உச்சவரம்பே கிடையாது. எங்க வீட்டு பொண்ண உங்க வீட்டுக்கு எப்பரா கூட்டிட்டு போலாம்? எங்க வீட்டு மருமகளை ஊர்க்காரங்க அடிச்சு கொன்னாலும் எங்க வீட்லயே அடிச்சு கொள்ளட்டும். எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு எதுக்கடா கூட்டிட்டு போறீங்க? எங்களுக்கு இல்லாத அக்கறை அப்படி என்னடா உங்களுக்குன்னு கேக்குது. அந்த அம்மாட்ட என்னத்த பேச சொல்ற? என்னடா இது, நம்ம பொண்டாட்டி ஊர்க்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்தி வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்காங்களே, அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம ரொம்ப கேவலமா பேசுறாங்கயா. எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் இருக்குங்கயா. சரவணா, காலம் மாறும்போது அவங்க மனசு மாறும். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படியே பேசி பேசி எங்க கைய கட்டி போட்டுருங்க. எங்கயா 30 வருஷமா தண்டனை அனுபவிச்சு திருந்தாதவங்க இனிமேலயா திருந்த போறாங்க? இவனு இப்படியே விட்டுற முடியாதுயா. சட்டு புட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ஆத்திரப்படாத கார்த்திக், சந்தான பாண்டியும் சீனு பாண்டியும் நம்ம பங்காளிங்க. பங்காளிகள்கிட்ட சண்டை போட்டுக்கலாம், பாகம் போட்டுக்கலாம், ஆனா பகையாளியா மட்டும் மாறக்கூடாது. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி அவனுக்கு மாற மாட்டானுங்க. நாம மாறினாதான் அவனுக்கு சரிப்பட்டு வருவானுங்க. கார்த்திக், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் எதுலையும் தலையிடாதீங்க. காலம் எல்லாத்தையும் மாத்தும், அவங்களையும் மாத்தும். போங்கடா, ரெண்டு பேரும் கை கால கழுவிட்டு சாப்பிடுங்க போங்க. இளவஞ்சி வரேக்கா. முத்து அம்மா அப்பாக்கு வந்துட்டீங்களாடி. மங்காக்கா வா.